ஃபோன் என்னத்துக்கு இப்படி கிடந்து அடிச்சுட்டு இருக்கு. நானும் ரெண்டு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒயாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். லே உனக்கு வேறு வேலையே இல்லையில, எப்பா பார்க்கட்டு ஃபோன் பண்ணிகிட்டே கிடக்கா. இல்லை எரும மாடு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டல. ஒரு நாளைக்கு எத்தனை வடியில ஃபோன் பண்ணா எனக்கெல்லாம் வேலை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ உன்னை மாதிரி. லே நான் யாருனே உனக்கு தெரியாது, என்ன நீ ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லிட்டடக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், எடுபட்ட பையல என்னத்துக்குலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டடகா. உனக்கு என்ன வேணும்? சும்மா ஒரு நாலு வார்த்தை, முடிஞ்சா ஒரு கப் காஃபி, இல்லனா அதுவும் வேண்டாம், ஜஸ்ட் பேசினா மட்டும் போதும். அம்மா என்கிட்ட பேசி நீ என்னத்துல சாதிக்க போறா? இல்ல நானும் எத்தனை பேர் கிட்டயோ பேசிருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஸ்வீட்டா யாருமே பேசினது இல்ல. உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு. லீ சும்மா அந்த கடுப்பேற்ற வேலை வச்சுக்காத, என் குரல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ ஏதோ புகழ்ந்து தள்ளிட்டு கிடக்கா. என்ன பண்ற பார்ல எம்மோ அங்க பாருமோ, சூறவெளியக்கா யார்கிட்டயும் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காவ போலீஸ் அது இதுன்னு. போமா என்னன்னு கேளுமா கொஞ்சம். ஏங்க இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றீங்க, ஒரு ஃப்ரெண்டா பேசுறது குத்தமா? ஏ சூறவெள்ளி, என்ன சூறவெள்ளி, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கா, என்னாச்சு உனக்கு? உங்க பாருங்கக்கோ, நானே ஃபோன் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. இங்க பாருங்க, எவனே தெரியல ரெண்டு நாளா ஃபோன் பண்ணி என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏ சூறவெள்ளியக்கோ, ராங் நம்பராக்கோ? ஆமா தேனு, குரல் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீ, அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தலாமோ பேசிட்டு இருக்கான். குரல் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கா, அவன் நேர்ல பார்த்தா செத்துருவானே. மீன் என்ன சொன்னா? இது மீன், அவளுக்கு நீ என்ன சொன்னா அர்த்தம் புரியல கேட்டியா? ஆமா ஆமா, எனக்கு தெரியுது. ஹலோ ஸ்வீட் ஹார்ட், ஏன் பேசாமலே இருக்கீங்க? ஐயோ இவனே ஓவரா கடுப்பே தானே, ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட்ங்கானே. சும்மா இரு மீன், நீ வேற, அவன் தான் அந்த பக்கம் இம்சம் பண்ணான், நீ அதுக்கு மேல இருக்கிய. எக்கோ பாருங்கக்கோ, நான் பேசுற பேச்சுல அவன் தலை தெரிச்சு ஓட போறான், அப்ப தெரியும் இந்த சூறவல்லியோட திறமை என்னன்னு. பேசு. லே இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு, கேட்டியா? நீ என்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஏதோ காலேஜ் பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் விட்டு கொடு பாத்துக்க. என்னங்க நீங்க, கல்யாணம் ஆயிட்டேங்கிறியே, குழந்தை இருக்கீங்கிறியே, உங்க குரல பார்த்தா அப்படியாங்க இருக்கு. சொல்றதுதான் சொல்றீங்க, கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணி போய் சொல்லுங்களா. எக்கா அவன் நம்பியிருக்க மாட்டானே, நல்லா தெரியும்க்கா அவன் நம்பியிருக்கவே மாட்டான். எம்மோ என்னமோ பண்ணலாம், ஏதாவது ஐடியா கொடுமோ. பாரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு நம்மாவும் பேசிக்கிட்டே இருக்கான், என்னமோ பண்ணலாம். எக்கோ நம்பரை பிளாக் பண்ணி கொடுக்கோ. என்ன மீன், நீ வேற, நேற்று இதே மாதிரி தான் நம்பரை பிளாக் பண்ணேன், இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறான். எல்லா நம்பரையுமே பிளாக் பண்ண முடியும், எந்த நம்பர்லேருந்து எப்போ கால் பண்ணான்னு யாருக்கு தெரியும்? அதுவும் கரெக்ட் தான் சூறவெள்ளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பையனுமே பையனோளா பெரிய ஆட்களா கிழவரா தாத்தாவா யாருமே தெரியாது. ஒரு நம்பர் கிடைச்சா போதும், அதில் அந்த பக்கம் பொம்பளை பிள்ளை பேசினா போதும். அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டே இருப்பாவை. இப்படி இப்படி ஆரம்பிச்சு தான், சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ராங் நம்பர்ல ஆரம்பிச்சு எவ்வளவு பிரச்சனை எல்லாமே வருது. நம்ம தான் பார்த்து உசாரா இருக்கணும். என்னவாமோ பண்ணணும்னு சொல்ல வரா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க, லைன்ல தானே இருக்கீங்க, பேசுங்க. சூறவெள்ளி முன்னாடி எல்லாம் யாருமே ரூபா போட்டு பேச மாட்டாவ, எல்லாரும் மிஸ்டு கால் தான் அடிப்பாவ. ஆனா இப்ப உள்ள காலத்துல யாரும் மிஸ்டு கால் அடிக்கா? எல்லாரும் மாசத்துக்கு மூணு நாலு மாசத்துக்குன்னு சேர்த்து ரூபா போட்டு வச்சுக்கிடாவ. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஃப்ரீயா? அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பா, நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்க தான் செய்வாவ. ஆமாக்கா அதுவும் சரிதான்க்கா, ஆஃபரு ஆஃபருன்னு சொல்லி முன்னாடி எல்லாரும் சொந்தக்காரவே வீட்டுக்கு போனாவ, இப்போ கல்யாணக்கு ஆட முதற்கொண்டு வாட்ஸ்அப்ல எல்லாக்கா அனுப்பாவ. ஆமாக்கா, நம்மளும் வாட்ஸ்அப்ல ஒரு பொக்கே சிம்பிளையும் போட்டு கங்க்ராச்சுலேஷன் ஆல் தி பெஸ்ட்னு போட்டு அனுப்பிடணும்க்கா, முடிஞ்சிச்சு அளவு மிச்சம்லாம் நமக்கு. சூறவெள்ளி இனி என்ன பண்ணுனா, உனக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா புது புது நம்பர்லேருந்து அடித்தா உனக்கு தெரியாதா நீ ஹலோ கேட்குறியா இவங்க குரல் தான் அப்படின்னு தெரியல. ஃபோனை அட்டன் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டு போவோம் வேலையில பாரு,
அதையே காட்டு கத்தல் கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நீ பதில் சொன்னாதான் அது இதுன்னு திருப்பி 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 உங்ககிட்ட பேசி ஏதாவது ஒன்று வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பேசவே இல்லைன்னு வச்சுக்கியா, ஒரு நாள் அடிப்பாங்க, ரெண்டு நாள் அடிப்பாங்க, இது தேராதுன்னு சொல்லிக்கிட்டு வேறு நம்பரை பார்த்துட்டு போயிடுவாங்க. எம்மோ சூப்பர் ஐடியாமோ, எனக்கு அப்பா ஒருக்கா புது மொபைல் வாங்கி தந்தாரே, அப்பமும் இதே மாதிரி தான் அப்படி ஃபோன் எனக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு இருக்கானா, ரமேஷ் இருக்கானா, சுரேஷ் இருக்கானா, அவன் இருக்கானா, இவன் இருக்கானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஃபோன் வரும். நானும் அவையே இல்லை தம்பி, இவையே இல்லை தம்பி, அவையே எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு நானும் பேச பேச, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அப்படி இப்படின்னு. நமக்கு இது தெரியாதா, நானும் என்னத்தெல்லாமே ஏச்சு கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் சரியாகிறது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபோனை அட்டன் பண்ணி வச்சுட்டு பேசவே மாட்டேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அடிப்பாவை, அந்தால விட்டுக்கிட்டு இது தேராதுன்னு சொல்லிட்டு போயிடுவாவ. அதை தான் சூறவல்லிக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எம்மோ சூப்பர்மோ, இதை பண்ணாலே போதும், பாதி ராங்காலாக அவாய்ட் பண்ணிடலாம். நல்ல ஐடியா சொல்லியிருந்தியக்கா, நான் இதையே இனி ஃபாலோ பண்ணேன்.